தமிழரின் மரபில் உருக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் டிஆர்ஐ டிஎம்டிக்கு ஓர் உறுதியின் அடையாளம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ள நிலையில் பிசிக மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் அடுத்த மாதம் பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளன. திமுக கூட்டணியில் மக்களவைத் தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ் கட்சியுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நிறைவடைந்த நிலையில் பிப்ரவரி மாதம் 3 மற்றும் 4 தேதிகளில் பேச்சுவார்த்தைக்கு வருமாறு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. வரும் 4 தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் அதிமுகவுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாகை, திருப்பூர், தஞ்சை, கிருஷ்ணகிரி தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ள பட்டியல் தயாரித்துள்ளதாக கூறப்படுகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதுரை, கோவை, கன்னியாகுமரி, தென்காசி, மயிலாடுதுறை தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதேபோல சிதம்பரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி தொகுதிகளை கேட்டுப்பெற விடுதலை சிறுத்தைகள் கட்சி திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. திருச்சி, விருதுநகர், கடலூர், ஈரோடு தொகுதிகளை விருப்ப தொகுதிகளாக மதிமுக வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. உறுதியின் அடையாளம்.